கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 19. இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக்கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்போஸ்தலர் 20:31. எபேசு சபையின் மூப்பர்களை விட்டு பிரியும்போது அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை வழியனுப்பினார்கள். அவர் எருசலேமை நோக்கி கப்பலில் பயணமாகும் பொழுது இவ்விதமாய் அவர்களுக்கு புத்தி சொன்னார். இக்காலத்தில் இருக்கிற நமக்கும் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல விசுவாசத்தையும் நல்ல முன்மாதிரியையும் வைத்து போனார். அவர்களை நோக்கி அவர் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்ததினால் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இதே காரியத்தை குறித்து தீர்க்கதரிசி எசேக்கியேல் 33:7-9 ஏற்கனவே உரைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் தேவனுடைய எந்த ரகசியத்தையும் அவர்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. பவுலை பொறுத்தவரையில் சத்தியத்திற்கு மாற்றே கிடையாது. மனித தத்துவத்துடன் கலப்படம் பண்ணாமல் யூதன் என்றும் புறஜாதி என்றும் பாராமல் யார் என்ன நினைத்தாலும் கவலையின்றி உள்ளபடியே சத்தியத்தை பேசினார். மெய்யாகவே கிறிஸ்துவின் போதகர்கள் இப்படி நடப்பார்களேயானால் அவர்களே சிலுவையின் வீரர்களாக கருதப்படுவார்கள் என்பதே. ஆமென்.